தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது அந்தோணியார்புரம் என்னும் கிராமம். இக்கிராமத்தில் வசித்து வரும் மக்களின் பிரதான சீசன் தொழிலாக இருப்பது பதநீர் காய்ச்சி கருப்பட்டி தயாரித்து விற்பனை செய்வதை. இந்நிலையில் தூத்துக்குடியை சுற்றியுள்ள மக்கள், குறிப்பாக அந்தோணியார்புரத்தை கடந்து செல்லும் மக்கள் பதநீரை ருசிக்காமல் சென்றதே இல்லை. இங்கு நூற்றுக்கணக்கான பனை தொழிலாளர்கள் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது இக்கிராமத்தில் குறைந்த எண்ணிக்கையிலேயே பனை தொழிலாளர்கள் உள்ளனர். அந்தோணியார்புரம் கிராமத்தில் ஆர்சி நடுநிலை பள்ளி இயங்கி வருகிறது. ஆனால் இந்த பள்ளியில் பணிபுரியும் 6, 7 மற்றும் 8 வகுப்பு ஆசிரியர்களுக்கு சம்பளம் தரப்படுவதில்லை. இதனை அறிந்த கிராம மக்கள் இனிமேல் பதநீரை தனித்தனியாக விற்பனை செய்வதற்கு பதிலாக கிராம மக்கள் இணைந்து பதநீர் விற்பது என முடிவு செய்தனர். இதனையடுத்து கிராம கமிட்டி கடையில் மொத்தமாக பதநீர் கொடுக்கப்பட்டு விற்பனை செய்து அதில் வரும் வருவாயை பள்ளி நிதியாக வைத்து ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கி அவர்கள் பள்ளியை திறம்பட நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக அந்தோணியார்புரம் பகுதியை சேர்ந்தவர்கள் கூறும் பொழுது பள்ளி ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை அரசு வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 6, 7, 8 ஸ்கூலுக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் வர்ற வருமானத்தை வச்சு 6, 7, 8 ஸ்கூலுக்கு டீச்சருக்கு சம்பளம் கொடுத்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே எங்கள் ஊரில் 5ஆம் கிளாஸ் வரை தான் இருக்குது. நான் படிக்கிற காலத்துலலாம் 5 வரை தான் இருந்தது. இப்போ நாங்கள் 6, 7, 8 நாங்களாவே அதை இது பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 18, 19 வருஷமும் நாங்கள் பண்ணுறோம். இதுக்கு வந்து கவர்மெண்ட்டு இதுவரைக்கும் எந்த ஒரு உதவியுமே பண்ணலை. இது இந்த ஏதாவது ஒரு உதவி பண்ணாங்கன்னா நல்லா இருக்குங்கிறத ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறோம். அரசு செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஊர் பொதுமக்களே ஒன்று கூடி ஒரு பள்ளியை நடத்துவது என்பது பாராட்டுக்குரியதுதான். இருப்பினும் எவ்வளவு காலம் இதை தொடர்வது என கூறும் மக்கள் அரசு தங்களின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக இப்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கி பள்ளியை நிர்வகிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் ஊரில் வந்து இந்த பதனி அதெல்லாம் விற்று தான் ஸ்கூல் 6th சந்தேகத்துக்கு வந்து இது டீச்சர்ஸ்க்கு பணம் கொடுப்பாங்க. இந்த பதனி விற்கிறதுல தான் எங்களுக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால இந்த அரசாங்கத்திலேருந்து ஏதாவது பதனி விற்று எங்களுக்கு நடக்கிறதுனால அரசாங்கத்திலேருந்து இன்னும் கொஞ்சம் உதவி கிடைச்சா நல்லாயிருக்கும். வெளிச்சம் செய்திகளுக்காக செய்திக்குழு.